எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். அப்படியே நம்ம ஊர் சைடும் வந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து வண்டியில் டூ வீலர்லேயே வந்தாச்சு நானும் என் பிள்ளைங்களும் சென்னை டு மதுரை. அதுக்கப்புறம் இடையில சரி அப்படியே மணப்பாறைக்குள்ளே போகலான்னு போகிறேன். அங்கேயும் போய் எங்கள் பாட்டி எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் வந்தேன். குழந்தைங்க அங்கே தான் இருக்காங்க. இப்போ வந்து மதுரைக்கு போயிட்டுருக்கேன். அப்புறம் வந்துட்டு மணப்பாறை வேற மணப்பாறையில் வந்து கார்பரேஷன்காரங்க வந்து 600 ரூபாய் கொடுக்குறாங்களாம் இந்த கொரோனா கொரோனான்னு சொல்லி வீட்டில் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி. ஏன்னா இடையில கூட நான் வந்துட்டு போனப்போ கூட அந்த ஏரியாக்காரங்கலாம் சொல்லி எங்கள் அம்மாச்சிலாம் வந்து ஸ்டிக்கரை ஒட்டி அசிங்கப்படுத்திட்டாங்க. பரவாயில்ல விடுங்கன்னு அப்பவும் பொறுமையாக இருந்துட்டேன். கடைசியில் எனக்கே கொரோனான்னு சொல்லி அங்கேயும் வந்தாங்க மெட்ராஸில். கொரோனா கொரோனா இதில் என்ன தெரியுமா படுது உங்களுக்கு? நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா பார்க்கணும். நீங்கள் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒருத்தவங்க மெட்ராஸ்லேருந்து வராங்க அப்படின்னாலே அவங்களுக்கு நோயின்னு அவங்க ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஆல்ரெடி நம்ம ஊர்லலாம் ஜாதி மதம் நீங்கள் அந்த இனம் இந்த இனம்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஆளுங்க நிறையா பேர் இருக்காங்க. அப்படி இருக்கையில் ஊருக்குள்ளே வந்தால் சும்மா விடுவீங்களா சொல்லுங்கள்? உடனே கொரோனான்னு சொல்லி உடனே இல்லாட்னாலும் இருக்குது அப்படின்னு இது பண்ணிடுறீங்க. அப்படியே ஒரு மாதிரி தீட்டு மாதிரி ஒதுக்கிடுறீங்க. அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அன்றைக்கி போன தடவை வந்துட்டு போனப்போவும் இப்படி தான் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் சொன்னால் வந்து எப்படி சொல்கிறது, ஏற்றுக்க முடியாது. அவங்களுக்கே நீங்கள் நீங்கள் பேசுகிறதே வந்து அவங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க. அந்த ஐயோ நம்மளை இப்படி நினைக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம நோய் வரும் அப்படின்னு நம்மளுக்கு நினச்சா தான் வரும். முதல்ல எது வராதுன்னு நினைங்க, அதை முதல்ல நினச்சிக்கோங்க. எதுக்கடுத்தாலும் கொரோனா கொரோனா கொரோனான்னு சொல்லி பயமுறுத்தி பயமுறுத்தி தான் மக்களை எல்லாம் ஏமாற்றி வச்சுருக்காங்க. இன்னமும் நீங்கள் அதை வந்து நீங்கள் உங்களுக்கு புரிய மாட்டேன்னுது.